தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய புதிய கட்சி, அதனுடைய வளர்ச்சி, அதற்கான கொள்கை கோட்பாடுகள், இதன் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட முடியுமே தவிர மற்ற கட்சிகளுக்காக, மற்ற கட்சிகளை அவர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக தன் கட்சியினுடைய கோட்பாடுகளை கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை. தன்னுடைய கட்சி அதன் வளர்ச்சிக்கேற்றவாறு அவர்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் தமிழகத்திலே அனைத்து கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. வருகின்ற நாட்கள் மாதங்களிலே புதிய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவர்களது நடவடிக்கை, மக்கள் பணிக்கு ஏற்றவாறு இந்த கட்சியினுடைய வருங்கால வளர்ச்சியை நம்மால் முழுமையாக கணிக்க முடியும். காலம்தான் அதற்கு பதில் கூற முடியும். பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதுதான் விவேகமான அரசியலாக இருக்க முடியும். நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் கூட்டணியிலே இப்பொழுது இல்லை. நான் இருப்பது பாஜக கூட்டணியிலே. அவர் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிக்கும் பி டீமாக தெரியலை, டெல்லியில் இருக்கிற கட்சிக்கும் பி டீமாக தெரியலை. தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும், அதன் அடிப்படையில் வளர வேண்டும் என்ற ரீதியிலே தான் அவர்கள் செயல்பட தொடங்கியதாக தெரிகிறது. இருட்டிலே பயத்தின் அடிப்படையிலே பாடுவது போல குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்வதாக இல்லை. மக்கள் அது போன்றவர்களை சரியாக கணிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1.5 வருடம் இருக்கிறது. அது நெருங்கும் போது ஏன் முன்கூட்டியே உரிய நேரத்திலே கூட்டணிகள் முடிவு செய்யப்படும் என்பதிலே எல்லா கட்சியும் அந்த நிலையில்தான் இருக்கிறது. அதுவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைப் போல எல்லா கட்சியும் தங்களை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையே ஏற்படுத்துவார்கள் என்பது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.